இன்னைக்கான வீடியோல 2020ல ஜெர்மன் மொழியில சூப்பரான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன த மேஜிக் கிட்ஸ் 3 அன்லைக்லி ஹீரோஸ் படத்தோட முழு கதையை தான் பார்க்க போறோம். படம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு குட்டி கதை சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல பல கொடூரமான ஜந்துக்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ரத்த கட்டேரிகள், ஓனாய் மனிதர்கள், சூனியக்காரிகள், ஜாம்பிகள், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் இதுல அடங்கும். மனுஷங்க இதை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்பட்டாங்க. ஆனா நூத்துக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொடூரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அமைதியை தேட ஆரம்பிச்சது. மனுஷங்களை தாக்கறதுக்கு பதிலா மனுஷங்களோடவே வாழ ஆரம்பிச்சது. நாட்கள் ஆக ஆக ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் மூலமா எல்லா மான்ஸ்டர்ஸும் மனித உருவத்துக்கே மாறி உலகத்துல பல இடத்துல அங்கங்க குட்டி குட்டியா கிராமத்தையும் நகரத்தையும் உருவாக்கி தங்களுக்குன்னு ஒரு உலகத்தை இந்த மான்ஸ்டர்ஸ் ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இந்த கிராமத்துக்கோ நகரத்துக்கோ போகணும்னா ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி அமைஞ்சிருக்க மாயாஜாலங்கள் நிறைஞ்ச காட்டை கடந்தாகணும். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் முடிய ஒரு கார் ஒண்ணு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள படத்தோட ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் இருக்காங்க. ஹீரோவோட கழுத்துல கிறிஸ்டல கட்டி ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கான். ஹீரோவோட அம்மா ஞாபகமா ஹீரோ கிட்ட இருக்குது இந்த கிறிஸ்டல் மட்டும்தான். அவன் ஜன்னல் வழியா காட்டை சுத்தி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவரு ஒரு ரத்த காட்டேரி, இங்கிலீஷ்ல வாம்பயர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையை சேர்ந்தவர். சின்ன குழந்தைகளுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் சக்திகள் வெளியே வரணும்னா ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருக்க ஒரு குறிப்பிட்ட மேஜிக்கல் ஸ்கூல்ல படிச்சாகணும். அந்த ஸ்கூல்ல ஹீரோவை சேர்க்கறதுக்காக தான் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த காட்டுக்கு சென்டர்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு சென்டர்ல இவங்க போயிட்டு இருக்க கார் நிக்க அந்த பிரிட்ஜை தாண்டி போறதுக்கு வழியே இல்ல. ஏன்பா இங்க வந்து நின்னுட்டீங்கன்னு ஹீரோ கேக்குறான். இந்த வழியா தான் போயாகணும், நீ அமைதியா இருந்து ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒருத்தன் நிக்க ஹீரோ ஒரு செகண்ட் பயங்கரமா பயந்துறான். எதுக்காக இந்த கிராமத்துக்கு போறீங்கன்னு அவன் கேக்க, என் பையனை மேஜிக்கல் ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு ஹீரோவோட அப்பா சொல்ல, அந்த கேட் கீப்பரும் அவன் கையில இருக்க ஒரு மந்திர புத்தகத்தை ஓபன் பண்றான். அந்த புக்ல ஹீரோவோட முகம் உருவாகி ஹீரோ இந்த மொத்த கிராமத்தையும் ஒரு மிகப்பெரிய அழிவுல இருந்து காப்பாத்த போறான்னு ஒரு ப்ராஃபஸியும் எழுதப்பட்டிருக்கு. அதை இவன் படிச்சதும் நீங்க உள்ள போலான்னு சொல்லி அலோ பண்ணிட்டு, ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உள்ள போறதுக்கான வேலை மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க திரும்பணும். ஒரு டைம் நீங்க இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி மறுபடியும் வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே உங்களை இங்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல. அவ்வளவு நேரம் பாதையே இல்லாத ஒரு இடத்துல புதுசா ஒரு பாதை உருவாயிருக்கு. அது வழியா ஹீரோவும் அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இந்த கேட் கீப்பர் காத்தோட காத்தா மாயமா மறைஞ்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட அப்பாவும் அந்த காட்டை கிராஸ் பண்ணி உள்ள போனா மிகப்பெரிய ஒரு சிட்டி உள்ள இருக்கு. ஏகப்பட்ட மக்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க யாருமே மனுஷங்க கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் ஒவ்வொரு மான்ஸ்டர் சக்தி இருக்கு. இவங்க உள்ள போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோவோட கையில இருக்க கிறிஸ்டல் ஜொலிக்க ஆரம்பிக்க ஆப்போசிட்ல ஒருத்தன் புது சைக்கிள்ல வந்துட்டு இருப்பான். அவன் சைக்கிள் திடீர்னு பழங்காலத்து சைக்கிள் மாதிரி மாறி தொப்புன்னு கீழே விழுந்துறான். ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு காரை விட்டு கீழே இறங்க ஒரு போலீஸ்காரர் அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பாக்குறக்காக வந்திருக்காரு. மறுபடியும் ஹீரோ கழுத்துல இருக்க அந்த கிறிஸ்டல் ஜொலிக்க ஆரம்பிக்க அந்த போலீஸ்காரர் போட்டிருக்க தொப்பி பழங்காலத்து ஹெல்மெட் மாதிரி மாறிடுது. இப்ப அந்த போலீஸ்காரர் கீழே விழுந்தவனோட பஞ்சாயத்தை முடிச்சு வைக்க அவனும் கீழே இருக்கிற பழங்காலத்து சைக்கிள் மாதிரி மாறி இருக்கிற இவன் சைக்கிள் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவோட அம்மாக்கு சொந்த ஊரு இதுதான். அவங்களுக்கு சொந்தமா இந்த கிராமத்துல பழங்காலத்து கடவுன் இருக்கும். சோ ஹீரோவோட படிப்பு முடிற வர இங்கதான் தங்க போறான். இந்த இடம் ரொம்ப ரொம்ப பழசா இருக்கு. ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் அந்த பழைய வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோவோட அப்பா வாம்பயர்ஸோட சக்தி பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் கீழே ஹால்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஹீரோவோட அப்பா மட்டும் மேல இருந்து கீழே வர பெரிய கோடாரி ஒண்ண வச்சுட்டு அன்னியன் மாதிரி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். நீ எப்படா உள்ள வந்த, உனக்கு என்னடா வேணும்னு ஹீரோவோட அப்பா கேக்க அவரு பெரிய சைஸ்ல இருக்க ஒரு பேப்பரை இவரு கையில கொடுத்து வீட்டு வரி, ரோட்டு வரி, தண்ணி வரின்னு இத்தனை வரி நீங்க கட்ட வேண்டியது இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கட்டுங்கன்னு சொல்ல ஹீரோவோட அப்பாக்கு தலையே சுத்திருது. நீங்க இதுல போட்டிருக்கிறதுல 10% கட்டுறதுக்கு கூட எங்கிட்ட காசு இல்லன்னு சொல்ல, எதா இருந்தாலும் நாளைக்கு மேயரோட ஆபீஸ்ல வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய கோடாரி வச்சிருக்கவரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில நேரமா முடிச்சுட்டு ஹீரோவை அவங்க அப்பா அந்த மேஜிக்கல் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக கலர் கலரா ஏகப்பட்ட பேய்களையும் மான்ஸ்டர்ஸையும் அந்த ஸ்கூல்ல பாக்க முடியுது. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, மேயர் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆறதுக்குள்ள வந்துருவேன் சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அங்கிருந்து உள்ள போகும்போது ஒரு குட்டி பையனை மூணு சீனியர் சேர்ந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அவன் நேரம் நம்ம ஹீரோ மேல வந்து விழுக மூணு பொண்ணுக்கு அந்த இடத்துல வந்து அந்த சீனியர்ஸ் கிட்ட இருந்து இந்த பையனை காப்பாத்துறாங்க. இந்த மூணு பேர்ல சென்டர்ல இருக்கால இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு நம்ம ஹீரோ மேல வந்து விழுந்திருப்பான்ல, இவன் பேரு உல்ஃபி. உல்ஃபியும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. அங்கிருந்து இப்ப ரெண்டு பேரும் உள்ள போக உல்ஃபி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றான். உல்ஃபியோட குடும்பமே ஓனாய் மனிதர்களோட குடும்பம்.
குடும்பம் போல அவன் அப்பாவும் அம்மாவும் ஹீரோவை பயங்கரமா மோப்பம் முடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா மேயர் ஆபீஸ்க்கு போனதும் மேயரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னால இவ்வளவு டாக்ஸ கட்ட முடியாது, பார்த்து ஏதாவது கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த கிராமத்துல உங்களுக்கு இடம் இல்ல, நீங்க தாராளமா கிளம்பலான்னு அவ சொல்றான். இவங்க இந்த மாதிரி இத பத்தி பேசிட்டு இருக்கும் போது மேயர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனைங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு உங்க ஒய்ஃபோட குடும்பத்துக்கிட்ட ஒரு கிறிஸ்டல் இருந்துச்சு, அந்த கிறிஸ்டல் இன்னமும் இருக்கான்னு கேட்க, ஆமா அந்த கிறிஸ்டல் இப்போ என் பையன் கிட்ட தான் இருக்குன்னு ஹீரோவோட அப்பா சொல்ல, அந்த கிறிஸ்டலுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்கலாம், ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் தரேன், ஒன்னு மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிருங்க, இல்லனா உங்க பையன் கிட்ட இருந்து அந்த கிறிஸ்டலை வாங்கி கொடுங்க, உங்க டாக்ஸும் கவர் ஆயிரும், உங்க பையனோட படிப்பு முடிற வர நீங்க இங்க தங்கறதுக்கு உங்களுக்கு செலவுக்கு காசும் கிடைக்கும் சொல்ல, இல்ல என் ஒய்ஃப் ஞாபகமா என் பையன் கிட்ட அந்த கிறிஸ்டல் மட்டும் தான் இருக்கு, அதை விக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அந்த மேயர் அங்க இருக்க ரெண்டு கண்ணாடிய இவர் கையில எடுத்து கொடுத்துட்டு, சூரிய கிரகணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நல்ல முடிவா சொல்லுங்க, இல்லனா இந்த கிராமத்துல இருந்து கிளம்புற வழிய பாருங்கன்னு சொல்லிடுறான். அந்த பக்கம் ஹீரோவோட ஸ்கூல்ல புதுசா வந்திருக்க குழந்தைகளை வெல்கம் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹீரோ மட்டும் அவங்க அப்பாக்காக வெளியே நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்கூல்ல கிளீன் பண்ற ஒரு ஆளு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்கன்னு விசாரிச்சுட்டு உங்க அப்பா சீக்கிரம் வந்துருவாரு, ஆனா இந்த ஃபங்க்ஷனை நீ மிஸ் பண்ண கூடாது, ஒழுங்கா உள்ள போன்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்க, ஹீரோவும் இங்கிருந்து உள்ள போனான். உள்ள ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோவும் நேரா உல்ஃபியோட பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். இந்த ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸ் மேடையில இருந்து புதுசா வந்திருக்க குழந்தைகளுக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து புதுசா வந்திருக்கவங்கள பேர் பேரா கூப்பிட்டு மேடையில நிக்க வைக்கிறாங்க. இப்பதான் ஃபங்க்ஷனோட முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க கேப்ப ஒரு உதறு உதற அவங்க இருக்கிற இடம் கலர் கலரா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவங்க கையில மாயாஜால புக் ஒன்று வர அந்த புக்ல இருக்க மந்திர வார்த்தைகளை அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இந்த டைம்ல ஹீரோவோட அப்பா உள்ள வந்துடுறாரு. அவரு ரொம்ப ரொம்ப ஆர்வமா கிடைச்ச இடத்துல போய் உட்கார, இந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் அவங்க புக்கை படிச்சு முடிச்சதும் புதுசா ஜாயின் பண்ணிருக்க எல்லா குழந்தைகளோட சக்தியும் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருக்க ஒரு பையனோட உடம்பு பச்சை கலர்ல மாற ஆரம்பிக்குது, இன்னொரு பொண்ணோட உடம்பு மொத்தமா மறைஞ்சு பேய் மாதிரி மாறிடுறா, இன்னொரு பையனோட முகம் பம்கினா மாறிடுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குள்ள இருக்க சக்தியும் வெளியே வர இன்னொரு பையன் அவன் தலைய மட்டும் துண்டா கழட்டி கையில எடுத்துறான். உல்ஃபியோட அப்பாவும் அம்மாவும் ஆர்வமா இதை பாத்துட்டு இருக்க உல்ஃபியோட உடம்பு ஃபுல்லா முடிமுளைச்சு அவனும் ஒரு குட்டி வேர்வுல்ஃபா மாறிடுறான். படத்தோட ஹீரோயின் இருக்கல்ல, அவளோட குடும்பம் ஃபேரிஸோட குடும்பம், அவளுக்கு ரெக்க முளைச்சு ஜாலியா ஃபேரியா மாறி பறக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்குள்ள இருக்க வேம்பையர் சக்தியும் வெளியே வர ஆரம்பிக்குது. ரத்த காட்டேரிகள் மாதிரி ஷார்ப்பான பல்லு முளைக்க, ஹேர் ஸ்டைல் டிரெஸ்ஸிங் எல்லாம் மாறி முழு வேம்பையரா மாறிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு மேடையில இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியா இருக்காங்க, கீழே உட்காந்துருக்க அவங்க பேரண்ட்ஸும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா போக போக தான் ட்விஸ்ட் ஆகுது. ஃபேரியா மாறி பறந்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஹைட்னா பயம், அவ மேல இருந்து கீழே பார்த்ததும் பயங்கரமா பயந்து கண்ட்ரோலே கிடைக்காம லெப்ட் ரைட்னு மாறி மாறி பறந்து கடைசியா ஹீரோ மேல வந்து விழுந்துறான். உல்ஃபிக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்திருக்கும், அவன் பயங்கரமா தும்ம ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததும் கீழே உட்காந்துருக்க மொத்த மக்களும் சிரிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் மேல விழுந்ததுல ஹீரோவோட வாயிலிருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. பிளட்ட பார்த்ததும் இவன் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நான் ஒரு வேம்பயரே இல்லப்பா, எந்த வேம்பயருக்காவது ரத்தத்தை பார்த்தா வாந்தி வருமா, உங்க பேச்ச கேட்டு நான் இந்த வில்லேஜுக்கு வந்திருக்க கூடாதுன்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்க, அப்படி எல்லாம் இல்ல தம்பி, போக போக சரியாயிரும்னு ஹீரோவோட அப்பா தைரியம் சொல்றாரு. அந்த பக்கம் உல்ஃபியோட வீட்டுல உல்ஃபியோட அப்பா செம டென்ஷன்ல இருக்காரு. டாக்டர் உல்ஃபிய செக் பண்ணி பார்த்துட்டு மிருகங்களோட முடினா இவனுக்கு அலர்ஜி, அதனாலதான் அப்படி தும்மிருக்கான்னு சொல்ல, ஓனாய் மனிதர்களோட குடும்பத்துல பிறந்துட்டு உனக்கு முடினா அலர்ஜியான்னு சொல்லிட்டு உல்ஃபியோட அப்பா ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ். அந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுல ஹீரோயின் கண்ட்ரோல் கிடைக்காம கீழே போய் விழுந்திருப்பாள், ஆன்லைன்ல ட்ரெண்ட் ஆயிருக்க அந்த வீடியோவை பார்த்துட்டு பெட்ல படுத்து அழுக ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு மேயரோட ஆபீஸ்ல இருந்து சூனியக்காரிக தொடப்பத்து மேல உட்காந்து பரப்பாளுகள்ல அந்த மாதிரியான ஒரு உருவம் ஆபீஸ்குள்ள இருந்து பறந்து வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. அது நேரா பறந்து வந்து ஹீரோவோட வீட்டு செவுத்துல அடிச்சு கிராஷ் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சூனியக்காரி வேற யாரும் இல்ல, மேயரோட செக்ரட்டரி ஒரு பொண்ணு இருந்தாள், அவ தான் இவ. இவளுக்கு ஏகப்பட்ட மந்திர சக்திகள் இருக்கும், அதை பயன்படுத்தி கீழே நின்னு கைய மேல தூக்க எலாஸ்டிக் கேர்ள் மாதிரி இவ கை பயங்கர ஹைட்டா வளர ஆரம்பிக்குது. நேரா மாடி மேல இருக்க ஜன்னல் வழியா இவ கை உள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட ரூம்ல தரைய தடவிட்டு உள்ள போய் ஹீரோ கழுத்துல மாட்டிருக்க கிறிஸ்டல அங்க இருக்க டேபிள் மேல வச்சுட்டு படுத்து தூங்கிருப்பான். ஒரு வழியா இவ தட்டி தடுமாறி கீழ இருந்தே டேபிள கண்டுபிடிச்சு அதுக்கு மேல இருக்க ஹீரோவோட கிறிஸ்டல திருடிடுறான். இப்போ மறுபடியும் தொடப்பத்தை பயன்படுத்தி நேரா மேயரோட ஆபீஸ்ல போய் லேண்ட் ஆக, இந்த மேயர் தான் படத்தோட மெயின் வில்லன், அவங்கிட்ட போயிட்டு இவ அந்த கிறிஸ்டல கொடுக்க, அவன் அந்த கிறிஸ்டல கையில வாங்கிட்டு
வந்து நான் நினைச்சது நடக்க போதுன்னு சொல்றான். ஆனா திடீர்னு அந்த கிறிஸ்டல் மறைஞ்சிருது. இந்த பக்கம் ஹீரோ இருக்கிற ரூம்ல எப்படி அந்த கிறிஸ்டலை வச்சானோ அதே மாதிரி மறுபடியும் வந்துருது. அந்த பக்கம் அந்த சூனியக்காரி அவகிட்ட இருக்க மந்திர கண்ணாடியில மறுபடியும் அந்த கிறிஸ்டல் ஹீரோவோட ரூம்க்கு போயிருக்கத பாத்துட்டு அத வில்லங்கிட்ட சொல்ல, இந்த கிறிஸ்டல் மேல ரீகால் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அவனா முழு மனசோட அந்த கிறிஸ்டலை நம்ம கிட்ட கொடுத்தாதான் உண்டு, இல்லனா மறுபடியும் அந்த கிறிஸ்டல் அவங்கிட்டயே போயிரும்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கூட ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுங்க இன்டர்நெட்ல இருக்க ஹீரோயினோட வீடியோவை பார்த்துட்டு ஹீரோயினை அவங்க சர்க்கிள் இருந்து கழட்டி விட்டுறாங்க. ஹீரோயின் பயங்கர டென்ஷனா ஹீரோ நிக்கிறது கூட தெரியாம இடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே மாதிரி மூணு பசங்க உல்ஃபிய வம்பிழுத்துருப்பானுங்கல்ல, அவனுங்க டொமேட்டோ கெச்சப் வச்சு பிளட் மாதிரி பில்டப் கொடுத்து மறுபடியும் ஹீரோவை வாந்தி எடுக்க வச்சிடறானுங்க. மொத்த ஸ்கூலும் அந்த ஃபங்க்ஷன்ல பல்ப் வாங்கின மூணு பேர்த்தையும் கழுவி கழுவி ஊத்த ஹீரோ அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிடறான். ஒரு சீன்ல ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒருத்தர் நம்ம ஹீரோட்ட பேசியிருப்பாருல, அவரு அங்க இருக்க பசங்க கிட்ட ஹீரோக்கு சப்போர்ட்டா ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்து ஒரு பேக்ல துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இவன் அப்பா கிட்ட கூட சொல்லாம வீட்டுல இருந்து கிளம்பிடுறான். காட்டுக்குள்ள அந்த பிரிட்ஜ நோக்கி போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தன் இவனை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட் ஹீரோ அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல வந்துட்ட போது ஹீரோயின் ஆப்போசிட்ல நிக்கிறா. இங்க என்னடா பண்றன்னு ஹீரோயின் கேக்க, எனக்கு இந்த வில்லேஜ் பிடிக்கல நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஹீரோ சொல்றான். இந்த டைம்ல பின்னாடி யாரோ தும்புற மாதிரி சத்தம் கேட்க, யாருன்னு பார்த்தா உல்ஃபியோ அந்த இடத்துல பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறக்காக வந்திருக்கான். சோ இப்படிதான் இந்த மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. சரி மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்றதுக்காக இவங்க போயிட்டு இருக்க பிரிட்ஜ் கீப்பர் திடீர்னு அந்த இடத்துல வந்து நிக்கிறான். பசங்க மூணு பேரும் கொஞ்சமா பயந்துடுறாங்க. எங்கடா போயிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்க, எங்களுக்கு இந்த வில்லேஜ் பிடிக்கல நாங்க இங்க இருந்து போறேன்னு மூணு பேரும் சொல்றாங்க. அந்த பிரிட்ஜ் கீப்பர் அவங்க கிட்ட இருக்க மேஜிக்கல் புக்ல பாத்துட்டு, நீங்க மூணு பேரும் இங்க இருந்து போயிட்டீங்கன்னா இந்த வில்லேஜோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும், உங்களை நான் போக விட மாட்டேன்னு சொல்றான். இல்ல நாங்க போவோம்னு மூணு பேரும் அடம்புடிக்க அந்த பிரிட்ஜ் கீப்பர் அவனோட உண்மையான மான்ஸ்டர் உருவத்துக்கு மாறுறான். செம்ம ஹைட்டா வளர்ந்து பார்க்கவே படு பயங்கரமா இருக்கான். ஒழுங்கா மறுபடியும் வில்லேஜுக்குள்ள போங்கன்னு அவன் கத்த, குழந்தைங்களை ஒண்ணும் பண்ணிராத விட்டுருன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஸ்கூல்ல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாருல, அவர் அந்த இடத்துல வந்திருக்காரு. ஆக்சுவலா இவரும் ஒரு மந்திரவாதி தான் போல. அவரு பசங்க மூணு பேர்த்தையும் இவருக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு இவருக்கு தெரிஞ்ச மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்ல, அந்த பிரிட்ஜ் மான்ஸ்டரோட உடம்புல லேடிஸ் போடுற டிரெஸ் வந்துருது, கீழ இருந்து கொஞ்சம் மண் எடுத்து அந்த மான்ஸ்டரோட கண்ணில் போட்டுட்டு மொத்த பேரும் அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க. இப்ப அந்த மந்திரவாதி நம்ம பசங்க மூணு பேர்த்தையும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கறான். அவங்க கிட்ட எங்களை பத்தி ஏதோ ப்ராஃபசி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்க அவன் வீட்டுல நிறைய புக்ஸ் வச்சிருந்திருப்பான். அதுல ஒரு புக்ல ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு நூலகத்துல இருக்க ஒரு மந்திர புத்தகத்தை பத்தி போட்டிருக்கு. அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டா இவங்களை பத்தின ப்ராஃபசி பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. போற வழியில ஒரு செடி ஒண்ணு ரொம்ப ரொம்ப வாடி போயிருக்கு. ஹீரோயின் அவளுக்குள்ள இருக்க மேஜிக்க பயன்படுத்த மறுபடியும் அந்த செடி ஃப்ரெஷ்ஷா முளைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ஹீரோ எப்படி இதை பண்ணன்னு கேட்க, எங்களை மாதிரி ஃபேரி ஸ்கூல்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சக்திகள் இருக்குன்னு ஹீரோயின் சொல்றான். அடுத்த நாள் காலையில மூணு பேரும் அந்த மந்திர புத்தகம் இருக்கிறதா சொல்லப்படுற லைப்ரரிக்கு போறாங்க. வெளியே பார்க்க நார்மலான ஒரு லைப்ரரி மாதிரி தான் அது இருக்கு. ஒரு பேய் தான் அந்த லைப்ரரிய காவல் காத்துட்டு இருக்கு. இந்த லைப்ரரியில சீக்ரெட்டான ஒரு டோர் இருக்கு, அதுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு போட்டிருக்கு. கண்டிப்பா அந்த மந்திர புத்தகம் இதுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லிட்டு மூணு பேரும் உள்ள போக, உள்ள பார்க்க ஏதோ பழங்காலத்து குகை மாதிரி இருக்கு. உல்ஃபி அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு மோப்பம் புடிச்சிட்டு அடுத்ததா எங்க போலான்னு பாத்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு டோருக்கு காவலா ஒரு நாயை கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆக அந்த நாயோட கண்ணு சிகப்பு கலர்ல பார்க்கவே படு பயங்கரமா இருக்கு. உல்ஃபி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பா லஞ்சுக்கு நாய் பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்காரு, நான் இதை பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்க நாய் பிஸ்கட்ல ஒன்னொன்னா தூக்கி போட்டுட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் மெதுவா அந்த கதவை திறந்துட்டு உள்ள போயிடறாங்க. கொஞ்ச தூரம் இவங்க உள்ள போனா மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்தை கிராஸ் பண்ணி போனாதான் மந்திர புத்தகத்தை எடுக்க முடியும். இப்ப ஹீரோயின் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தான் அது தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு கீழ இருந்து ஒரு கல் எடுத்து உள்ள போட அந்த கல்லு கிலோமீட்டர் கணக்குல உள்ள போது உள்ள இருந்த வவ்வால்கள் எல்லாம் வெளியே கிளப்பி விட்டுருது. வவ்வால்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. வாம்பயர்ஸும் ஆல்மோஸ்ட் வவ்வால் மாதிரிதானே, வவ்வால்கள் ஆப்போசிட்ல ஏதாவது பொருள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய் மூலமா சவுண்ட் அனுப்பி அது மூலமா தெரிஞ்சுக்கொள்ள அந்த மாதிரியான சக்தி வாம்பயர்ஸ்குள்ளயும் இருக்கும்னு ஹீரோவோட அப்பா ஆல்ரெடி ஹீரோட்ட சொல்லியிருந்திருப்பாரு. சோ இவ அவங்க அப்பா சொன்ன மாதிரியே வித்தியாசமான ஒரு சவுண்ட் எழுப்ப அந்த சவுண்ட் மூலமா இந்த குழிக்குள்ள அங்கங்க கண்ணுக்கு தெரியாத தூண்கள் இருக்குங்கறத ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அதை பத்தி ஹீரோயின் சொல்லிட்டு நான் குதிக்க சொல்ற இடத்துல குதின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு தூண்லயா குதிக்க ஆரம்பிக்க ஹீரோ நினைச்ச மாதிரியே அங்க இருக்க பள்ளத்தை கிராஸ் பண்ணிடுறான். அந்த பக்கம் வில்லனோட செக்ரட்டரி ஹீரோவோட அப்பாவை போய் மீட் பண்றான். அவர்கிட்ட ஹீரோவை பத்தி கேட்க, என் பையன் ஸ்கூலுக்கு சரியா போறதில்ல, எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்ல அந்த சுனியக்காரி அவகிட்ட இருக்க வசிய மருந்த இவர் மேல பயன்படுத்தி உன் பையன் வீட்டுக்கு
கிராமத்துக்கு வந்தான்னா அவங்கிட்ட இருக்க கிறிஸ்டலை மனசார எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பள்ளத்தை தாண்டி உள்ள போயிருப்பாங்கல்ல. உள்ள நூத்து கணக்கான புக்ஸ் இருக்கு. இவங்க தேடி வந்த புக் ரொம்ப ரொம்ப ஹைட்ல இருக்க ஒன்னால மட்டும்தான் இதை எடுக்க முடியும். பறந்து போய் எடுன்னு ஹீரோ சொல்றான். இல்ல எனக்கு ஹைட்னா பயம், நான் போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ கண்ணை முடிக்கோ, நான் லெப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்றேன், நான் கைட் பண்ற மாதிரி போனீங்கன்னா ஈஸியா அந்த புக் எடுத்துடலான்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் கண்ணை மூடிட்டு ஹீரோ சொல்ற மாதிரியே பறக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் மேல போ, கொஞ்சம் லெப்ட்ல வா, அப்படி இப்படின்னு ஹீரோ கரெக்டா கைட் பண்ண ஹீரோயினும் செம்ம ஹைட்ல பறந்து போய் மேல இருக்க புக்கை ஈஸியா எடுத்துறான். அந்த பக்கம் உல்ஃபி இருக்க இடத்துல இன்னும் ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் தான் இருக்கு. அந்த நாய்க்கே இதை போட்டலாமா இல்ல நம்மளே சாப்பிட்டுறலாமான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கடைசியா அவனே வாயில போட்டு சாப்பிட்டுறான். கரெக்டா அந்த டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வர அந்த நாய் பயங்கரமா வெறியாகி மொத்த பேர்த்தையும் துரத்த ஆரம்பிக்குது. மூணு பேரும் அங்கிருந்து செம்ம ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது துரத்த இவங்க ஓடனு ஜஸ்ட் மிஸ்ல அந்த நாய் கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க. இப்போ மூணு பேரும் அங்கிருந்து அவங்கவங்க வீட்டுக்கு போக ஹீரோவோட அப்பா தான் அந்த சுனி கரியோட வசித்து போட்டு இந்த விஷயம் லூசிபர் அப்படிங்கற ஒரு மான்ஸ்டருக்கு மட்டும் பிடிக்கவே இல்ல. அந்த லூசிபர் காலத்தை பின்னோக்கி நகர்த்தி மொத்த மான்ஸ்டர்ஸையும் பழைய மாதிரி கொடூரமானவங்களா மாத்த ஆசைப்பட்டான். அவன் ஆசை நிறைவேறணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் போட்டிருக்க விஷயங்களை இவங்களால படிக்க முடியல. பின்னாடி இருக்க பேப்பரை யாரோ கிழிச்சிருக்காங்க. படத்தோட வில்லன் மேயர் இருக்கான்ல, அவன் தான் இந்த புக்ல போட்டிருக்க லூசிபர். அந்த புக்ல கிழிக்கப்பட்ட பேப்பர் இவங்கிட்டதான் இருக்கு. அதுல இருக்க முறப்படி மொத்த மான்ஸ்டர்ஸையும் பழைய மாதிரி கொடூரமானவங்களா மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இந்த புக்ல இருக்க விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்க காலத்தை பின்னோக்கி நகர்த்தி எல்லா மான்ஸ்டர்ஸையும் பழைய மாதிரி கொடூரமானவங்களா மாத்த ஆசைப்பட்டான்னு போட்டிருக்கோம்ல. அந்த விஷயம் இவன் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்க ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த டவுனுக்கு வரும்போது இவங்கிட்ட இருக்க கிறிஸ்டல்னால ஒரு புது சைக்கிள் பழைய காலத்து சைக்கிளா மாறி இருக்கும். ஒரு போலீஸ்காரரோட தொப்பி கூட பழைய காலத்து ஹெல்மெட்டா மாறி இருக்கும்ல
மேயரோட ஆபீஸோட டாப்லயும் பெரிய கிறிஸ்டல் இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. அங்க போனா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அங்க போறதுக்காக பிளான் பண்றாங்க. ஆனா மேயரோட ஆபீஸ்க்குள்ள போயாகணும்னா அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டியை தாண்டி தான் போயாகணும். அதே மாதிரி உள்ள ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும். இப்ப ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான், நீங்க அந்த செக்யூரிட்டியை டைவர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி வேம்பயர்ஸோட உருவம் கண்ணாடியில தெரியாது, அதே மாதிரி கேமராலையும் பதிவாகாது. இந்த செக்யூரிட்டியை மட்டும் தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியா போயிருவேன்னு சொல்ல ஹீரோ சொன்ன மாதிரியே உல்ஃபியும் ஹீரோயினும் சேர்ந்து ரிசப்ஷன்ல இருக்க அந்த செக்யூரிட்டியை டைவர்ட் பண்றாங்க. ஹீரோவும் பிளான் பண்ண மாதிரி அதை தாண்டி உள்ள போயிடறான். மேயரோட செக்ரட்டரி அங்க இருக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எதையோ கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு இருக்க ஹீரோ படியேறி அந்த பில்டிங்கோட டாப்க்கு போயிடறான். ஹீரோயின் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய கிறிஸ்டல் அந்த இடத்துல இருக்கு. ஹீரோ மேல போனதும் அந்த கிறிஸ்டல் ஜொலிக்க ஆரம்பிக்க அது ஹீரோவோட கழுத்துல இருக்க கிறிஸ்டலையும் அது பக்கம் இழுக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த பெரிய கிறிஸ்டலோட கடைசி பகுதி தான் ஹீரோ கிட்ட இருக்கு. அது இது கூட சேர்ந்துச்சுன்னா முழுமை அடைஞ்சிரும். இப்ப இந்த கிறிஸ்டலோட சக்தி வெளிப்பட கீழ அந்த சூனிகாரி டைப் பண்ணிட்டு இருந்திருப்பாள். அந்த கம்ப்யூட்டர் பழைய காலத்து டைப்ரைட்டரா மாறி இருக்கு. சோ இந்த பில்டிங்க்கு மேல இருக்க கிறிஸ்டல் ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறத இவ புரிஞ்சுக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பெரிய கிறிஸ்டல் இவங்கிட்ட இருக்க கிறிஸ்டலை அது பக்கம் இழுத்துக்க ட்ரை பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடிச்சு புடிச்சு அதை இவன் பக்கம் இழுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இப்போ ஹீரோட டீம் மறுபடியும் ஒண்ணு சேர ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவன் பேக்ல இருக்க மந்திர புத்தகத்தை வெளியெடுத்தான். அந்த கிறிஸ்டலோட சக்தி இந்த புக்க புத்தம் புதுசா மாத்திருக்கு. உள்ள ஒரு பேப்பர் காணாம போயிருக்கும்ல, அந்த பேப்பர் மறுபடியும் வந்திருக்கு. இப்போ அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னு இவங்க படிச்சா, 1000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சூரிய கிரகணம் வரும். அந்த சூரிய கிரகணத்தப்போ அந்த கிறிஸ்டலோட கடைசி பகுதியை அது கூட இணைச்சு அந்த கிறிஸ்டல் முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மொத்த சக்தியும் வெளிப்பட்டா இந்த உலகத்துல இருக்க எல்லா மான்ஸ்டர்களும் மறுபடியும் பழைய மாதிரியே கொடூரமா மாறிடுவாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ உல்ஃபி இன்டர்நெட்ல அடுத்த கிரகணம் எப்பன்னு செக் பண்ணா இன்னைக்குதான் அந்த கிரகணம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹீரோட அப்பா வில்லனை மீட்
பண்ணும் போது ரெண்டு நாள்ல கிரகணம் வருதுன்னு சொல்லி ரெண்டு கண்ணாடிய குடுத்திருப்பான்ல. சோ அந்த கிரகணத்தப்பதான் அந்த கிறிஸ்டலோட சக்தியை வெளியே கொண்டு வர வில்லம் பிளான் பண்ணிருப்பான். எங்கிட்ட இருக்க இந்த கிறிஸ்டல் இதுக்கு மேல இங்க இருந்தா எல்லாத்துக்கும் ஆபத்து, இதை இங்கிருந்து தூரமா கொண்டு போயிடணும்னு ஹீரோ சொல்றான். அந்த பக்கம் படத்தோட வில்லனும் அந்த சுனிகாரியும் இவங்க இருக்கிற இந்த பில்டிங்கோட டாப்க்கு வர இந்த கிறிஸ்டலோட கடைசி துண்டு இதோட பக்கத்துல வந்திருக்கு, என்னால உணர முடியுதுன்னு வில்லன் சொல்ல அந்த சுனிகாரி அவகிட்ட இருக்க மந்திர கண்ணாடியை பயன்படுத்தி இந்த கிறிஸ்டலோட கடைசி துண்டு எங்க இருக்குன்னு பாக்க ஹீரோ ஹீரோயின் உல்ஃபி மூணு பேரும் எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி அந்த கண்ணாடி காமிக்குது. இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம் தான் ஹீரோ பிளான் பண்ணிருப்பான். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல போனதும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் ஹக் பண்ணி டாட்டா காமிச்சிட்டு ஹீரோ மட்டும் தனியா அந்த பிரிட்ஜ் மேல ஏற பிரிட்ஜ் கீப்பர் அந்த இடத்துல வந்துட்டு எங்க போறான்னு கேக்குறாரு. ஹீரோவும் நடந்ததெல்லாம் சொல்ல அந்த பிரிட்ஜ் கீப்பர் அவங்கிட்ட இருக்க புக் எடுத்து பாத்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், இப்போதைக்கு நீ இங்க இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பிரிட்ஜ மட்டும் நீ கிராஸ் பண்ணிட்டீனா இதுக்கப்புறம் எப்பவுமே ஒன்னால இந்த கிராமத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு ஹீரோ போறதுக்காக வழி விடுறான். ஹீரோவும் அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போலான்னு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கத்துற மாதிரி சத்தம் கேட்க ஹீரோ அந்த பக்கம் இருந்து திரும்பி பார்த்தா படத்தோட வில்ல அந்த இடத்துல இருக்கான். அவன் மந்திரக்கோல வச்சு ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்ததும் அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணாம மறுபடியும் ஹீரோயின் பக்கம் ஓடி வர இன்னும் ஒரு மணி நேரத்துல கிரகணம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள அந்த கிறிஸ்டலை ஏன் இடத்துக்கு கொண்டு வரலன்னா உன் ஃப்ரெண்ட உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வில்ல அவன் சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு போர்ட்டலை உருவாக்க ஹீரோயின் வில்லங்கூடவே சேர்ந்து மறைஞ்சிடறா. அந்த பக்கம் ஹீரோட அப்பா ஹீரோ காணான்னு சொல்லி தேடறக்காக கிளம்ப அந்த சுனிகாரி அவர் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அவரை வசியப்படுத்தி ஹீரோவை தேடி போகாத மாதிரி பாத்துக்கிறான். இந்த பக்கம் மக்கள் எல்லாரும் சூரிய கிரகணத்தை பாக்கறக்காக கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டுட்டு ரெடியா இருக்காங்க. ஹீரோவும் உல்ஃபியும் படத்தோட வில்லன் சொன்ன மாதிரியே வில்லனோட இடத்துக்குள்ள போக வில்லனுக்கு கொம்பெல்லாம் முளைச்சு முழு லூசிபரா மாறி இருக்கான். ஹீரோயினோட முடிய புடிச்சிட்டு அந்த கிறிஸ்டலை எங்கிட்ட கொடு, இல்லனா இவ உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்ல ஓ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் கிறிஸ்டலை உங்ககிட்ட போடுற அதே டைம் நீ அவளை எங்க கிட்ட தள்ளணும்னு ஹீரோ கேக்க வில்லனும் அதுக்கு ஒத்துக்கறான். ஹீரோ அந்த கிறிஸ்டலை தூக்கி போடுற அதே டைம்ல வில்லனும் ஹீரோயினை விட்டுறான். இப்போ வில்லன் அங்க இருந்து மேலே பார்க்க சூரிய கிரகணம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் கண்ணாடிய போட்டுட்டு இந்த கிரகணத்தை ரசிக்க ஆரம்பிக்க சூரியன் முழுசா மறைஞ்சதும் வில்லன் அந்த கிறிஸ்டலோட கடைசி பீஸையும் அதுல போய் இணைக்க அந்த கிறிஸ்டலோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வில்லன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஆனா அந்த கிறிஸ்டலோட சக்தி முழுமையா வெளியே வரதுக்குள்ள திடீர்னு ஹீரோ கொடுத்த அந்த கிறிஸ்டலோட பீஸ் மறைஞ்சிருது. வில்லன் என்ன நடக்குதுன்னு புரியாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்க இந்த இடத்துல மறைஞ்ச கிறிஸ்டல் ஹீரோவோட ஸ்கூல்ல ஒரு மந்திரவாதி வேலை பார்த்திருப்பாருல, அவரோட வீட்டுல போய் லேண்ட் ஆயிருக்கு. இந்த கிறிஸ்டல்ல ரீகால் ஸ்பெல்னு ஒரு ஸ்பெல் இருக்கதா சொன்னன்ல, இந்த ஸ்பெல்னால ஹீரோ மனசார இந்த கிறிஸ்டலை யார்கிட்டயாவது குடுக்கற வர யாரு திருடிட்டு போனாலும் மறுபடியும் இவங்கிட்டயே வந்துரும்ல. சோ பக்காவா பிளான் பண்ணி இந்த கிறிஸ்டலை மனசார அந்த மந்திரவாதி கையில கொடுத்துட்டு அவருக்கு தெரியாம திருடிட்டு வந்திருப்பான். சோ ரீகால் ஸ்பெல்னால குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த கிறிஸ்டல் மறுபடியும் மறைஞ்சு அவர்கிட்டயே போயிருச்சு. ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் வில்லனை பார்க்க கடுப்பான வில்லன் அவன் மந்திர சக்தியை பயன்படுத்தி ஹீரோ வாடிக்க ஹீரோ அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துறான். இப்ப ஹீரோயின் உல்ஃபி கிட்ட உனக்குள்ள இருக்க சக்தியை நீ வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், உன்னால கண்டிப்பா முடியும் ட்ரை பண்ணுன்னு சொல்ல வில்லன் அந்த இடத்துல வந்து நின்னுட்டு ஓவரா பேசாதன்னு சொல்லி அவன் மந்திரக்கோலை வச்சு ஹீரோயின் அடிக்க ஹீரோயின் அந்த டவர்ல இருந்து தூக்கி வீசப்படுறான். இதை பார்த்ததும் உல்ஃபி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அவனுக்குள்ள இருக்க சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வைக்க அவன் நினைச்ச மாதிரியே ஒரு குட்டி ஓனாயா மாறிடுறான். உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்க வில்லன் இவனை பார்த்து பயப்படாம அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். ஆனா உல்ஃபி உருமாறினது இன்னும் முடிவடையல. கொஞ்சம் கொஞ்சமா இவன் வளர்ந்து பெரிய வேர் உல்ஃபா மாற இப்பதான் வில்லன் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறான். வில்லனோட மந்திரக்கோலை புடுங்கி வீசிட்டு ஒரே அடியில உல்ஃபி வில்லனை பறக்க விட்டுறான். அந்த பக்கம் ஹீரோவோட அப்பாக்கு ஏதோ தப்பா இருக்குங்கிறது புரிஞ்சிருது. மேயரோட டவர்ல இருக்க அவரோட பையனுக்கும் ஆபத்துங்கிறது தெரிஞ்சிருது. அந்த சுனிகாரி கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் படத்தோட வில்லன் என்ன ஒண்ணும் பண்ணிராத என்ன விட்டுருன்னு உல்ஃபி கிட்ட கேக்க உல்ஃபிக்கு மறுபடியும் அலர்ஜி ஏற்பட்டு தும்ம ஆரம்பிக்கிறான். அவன் மொத்த சக்திகளும் அவனை விட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா குட்டியாக ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் ஹீரோயின் அந்த டவர்ல இருந்து கீழே விழுந்திருப்பாள். கீழே விழுகும் போது அவ சக்திகளை பயன்படுத்தி பறக்க ஆரம்பிச்சிருப்பான். ஹைட்ட பார்த்து இதுக்கப்புறம் பயப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்பான். இப்ப ஹீரோயின் மறுபடியும் டவருக்கு மேல வந்து ஒரு சீன்ல இவ சக்தியை பயன்படுத்தி
பயன்படுத்தி ஒரு செடிய மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வளர வச்சிருப்பாள். அந்த ஸ்பெல்ல நம்ம ஹீரோ மேல போட்டு ஹீரோவை மயக்கத்துல இருந்து முழிக்க வைக்கிறான். ஹீரோவோட உதட்டுல கொஞ்சமா ரத்தம் பட்டிருக்கு, அதை இவன் நக்கி பாக்குறான். ஆனா இப்போ வாமிட் வரல, ஹீரோவோட அலர்ஜியும் போயிருச்சு. மறுபடியும் இவன் வேம்பையர் பல்லு முளைக்க ஆரம்பிக்க மறுபடியும் முழு வேம்பையரா மாறிடுறான். அந்த பக்கம் வில்ல உல்ஃபி அடிக்க போக வேம்பையர்ஸ்க்கு சூப்பர் ஸ்பீடு சக்தி இருக்கும், அதை பயன்படுத்தி ஹீரோ செம ஸ்பீட்ல ஓடி வில்லனோட அட்டாக்ல இருந்து உல்ஃபியை காப்பாத்துறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த கிறிஸ்டலோட சக்தியை பயன்படுத்துன்னு சொல்ல ஹீரோ அந்த கிறிஸ்டல் முன்னாடி போய் நின்னுட்டு உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சுக்கோன்னு சொல்ல வில்லனும் அவன் முழு சக்தியவும் பயன்படுத்தி ஹீரோவை தாக்குறான். ஹீரோ சூப்பர் ஸ்பீட பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிக்க வில்லன் அடிச்சாடி அந்த கிறிஸ்டல்ல பட்டு எதிரொலிச்சு மறுபடியும் இவன் மேல வந்தடிக்க இவனோட சக்தியும் அந்த கிறிஸ்டலோட சக்தியும் ஒன்னா சேர்ந்தனால வில்லனும் ஒரு கிறிஸ்டல் மாதிரி மாறி வெடிச்சு சதறிடுறான். இப்ப ஹீரோவோட அப்பாவும் எல்லாம் முடிஞ்சதும் அவரோட சூப்பர் ஸ்பீடு சக்தியை பயன்படுத்தி ஹீரோ கூட வந்து சேர்ந்துறாரு. இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோவோட டீமும் சூப்பரா பிளான் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்திடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் உல்ஃபி மூணு பேரும் போயிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல ஒரு மூணு பசங்க இவனுங்க கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாங்கல்ல, அவனுங்க எப்பவும் போல வந்து வம்பிழுக்க மூணு பேரும் பக்காவா பிளான் பண்ணி அவங்களுக்குள்ளவே சண்டையை மூட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கிரெடிட்ஸ்ல ஹீரோ எல்லாம் முடிஞ்சதும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனான். டேபிள்ல இருக்க ஹீரோவோட கிறிஸ்டல் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ஹீரோவோட அம்மாவோட உருவம் வெளியே வர ஹீரோக்கு அவங்க அம்மாவை பார்த்ததும் பயங்கரமா ஹாப்பி ஆயிருது. நீங்க இன்னும் சாகலியா, உயிரோட தான் இருக்கீங்களான்னு கேட்க அதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உன்னோட உயிருக்கு ஆபத்து, வேட்டக்காரங்க உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க, உடனே இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல இந்த இடத்துல கட் பண்ணி இந்த கிரெடிட்ஸ் முடிக்கிறாங்க.